ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி தம்ப்னெயில பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம என்ன வ்ளாக், என்ன வீடியோ, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செரி பிக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் செரி பிக்கிங் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, எதுக்காக நம்ம செரி பிக்கிங் போகிறோம், செரி பிக்கிங் போகிறப்ப என்னெல்லாம் தேவைப்படும், அண்ட் அங்கே போய் எந்த மாதிரி செரி பறிக்கணும், எந்த மாதிரி செரியை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே லூயிவில்லில் வந்து செரி பிக்கிங் கிடையாது, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அந்த மாதிரி மற்றலாம் தான் இருக்குது, செரி வந்து இங்கே இல்லை. ஸோ நம்ம கலிஃபோர்னியா அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து செரி சீசன் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம செரி பிக்கிங் கலிஃபோர்னியாவில் போயிருக்கோம். ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும், அதில் நமக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி மேப்பை போட்டு போயிட்டே இருந்தோம். நம்ம வழியிலேயே ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் வரும், எல்லா ஃபார்ம்லேயும் அவ்வளோ கார் நின்றுச்சு, அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கும்பல். நாங்கள் நினச்சோம், ஐயோ நீ இப்படி இருக்கிறத பார்த்தா நமக்கு வந்து செரி கிடைக்குமா கிடைக்காதா, பறிப்போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி போனோம். அவ்வளோ காருங்க, அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ கார் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து எங்கே போகணுன்னு நினச்சி போனோமோ அந்த ஃபார்ம் போயாச்சு. ஸோ இந்த சைடு செரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி எதுவும் வாங்க தேவையில்லை. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் செரி பிக்கிங் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரி வந்து ஒரு பெரிய ஃபார்முங்க, ஏகப்பட்ட மரம் இருக்கும், அதில் ஏகப்பட்ட செரி இருக்கும். இது எல்லாத்தையும் பறித்து அரேஞ்ச் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து மேனுவல் ஒர்க் நிறைய தேவைப்படும். ஸோ நிறைய ஆட்கள் தேவை அந்த செரியை பறிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மக்கள் அலோவ் பண்ணாங்கன்னா நம்மளே வந்து நிறைய செரியை பறித்து அவங்கக்கிட்டையும் கொடுத்துருவோம், நமக்கு வேணுங்கிறதையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நம்மளும் செரி பிக்கிங் போன மாதிரி ஆச்சு, அவங்களுக்கும் செரியை பறித்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக வந்து அவங்க செரி பிக்கிங் அலோவ் பண்ணுறதுக்கான காரணம். ஸ்ட்ராபெரி பிக்கிங், எல்லா பிக்கிங்கும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு வந்து பிக்கிங் பண்ண மாதிரியும் ஆச்சு, சேலும் ஆச்சு, அந்த மாதிரி டூ இன் ஒன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பிக்கிங் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த செரி பிக்கிங்கும் அப்படி தான். ஸோ செரி பிக்கிங் போகிறப்போ என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரி பிக்கிங் விஷயம்லாம் இந்த சம்மரில் தாங்க இருக்கும், செம்ம வெயிலாக இருக்கும், ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். அண்ட் கேப்பு மெயினாக போட்டுக்கணும், ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்க சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அண்டு வாட்டர், ஜூஸ் இதெல்லாம் மஸ்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ செரி பிக்கிங் போகிறதுக்கு இதுதான் தேவையானது. அதுக்கப்புறம் பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சாப்பிட வச்சு கூப்பிட்டு போயிடுறது நல்லது, ஏன்னா அவங்க அங்கே வந்து செரி சாப்பிட மாட்டாங்க. நமக்கு வந்து வேறு சாப்பாடே தேவையில்லை, போய் ஃபுல்லாகவே செரியை சாப்பிட்டுக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆனால் அப்படி வந்து ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் யூஸ்வலாக எந்த பிக்கிங் போனாலுமே அங்கே வந்து நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் பறித்து அப்படியே ரெண்டு தொடச்சி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நான்லாம் போயிருந்தப்போ அவ்வளோ 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 சாப்பிட்டேன். எனக்கு செரி ஸ்ட்ராபெரியை விட எனக்கு செரி ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து இங்கே லூயிவில்லே போயிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து கீழே இருக்கும், அது வந்து குட்டி குட்டி செடியாக கீழே இருக்கும். செரி பார்த்திங்கன்னா மரம், ஸோ மரத்துக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட செரியை பறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் இருக்கு இல்லையா, செரியோட கலரை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செரி வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கனிஞ்சு, ரொம்ப டார்க் ப்ரௌன் இருக்கிறதும் பறிக்கக்கூடாது, ரொம்பவே பிரைட்டாக ரெட் கலரில் இருக்கிறதும் பறிக்கக்கூடாது. அதுக்கு மிடிலாக இருக்கிறத பறிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கீழே விட மேலே இருக்கிற செரி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே செரி பிக்கிங்னாவே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம், அவங்க வேணுங்கிறத அவங்க பறிச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க ரொம்பவே செரி பிக்கிங்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கேயே வந்து லேடர் வச்சுருப்பாங்க. நான் போனோடனே லேடர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, எனக்கும் லேடரில் ஏறி பறிக்கணும், மேலே இருக்கிற செடி பறிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு லேடர் காலியாச்சு, படக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்து நானும் மேலே கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அண்டு நிறையாவும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு செரி, ஒரு மரத்தில் வந்து ஒரு செரி பறித்து நம்ம சாப்பிட்றோம், அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதில் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா அடுத்த மரத்துக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து செரியோட காய்.
நெல்லிக்காய் மாதிரியே இருக்குல்ல பார்க்குறக்கு. ஸோ இப்படி இருந்து தான் அதுவும் செரியாக மாறுது. ஸோ நான் கொஞ்ச நேரம் பறித்தேன், அப்புறம் எங்கள் மாமா கொஞ்ச நேரம் பறித்தாங்க. ஸோ வேணுங்கிற அளவுக்கு செரி பறிச்சாச்சு. ஸோ செரி வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரி கேக் செய்யலாம், மில்க் ஷேக்கில் கூட போடுவாங்க, அண்டு ஜூஸும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லெமன் அண்டு மின்ட் போட்டு குடித்தோன்னா ஜூஸும் சூப்பராக இருக்கும் செரியில். ஸோ செரியோட கொட்டை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து செரியை ஒரு ஸ்ட்ரா வச்சு அதை உள்ளே குத்தி குத்தி எடுத்திங்கன்னா செரியோட கொட்டையை சீக்கிரமாக சூப்பராக எடுத்துடலாம். ஸோ இது ஒரு டெக்னிக். ஸோ ஒரு வழியாக செரியெல்லாம் பறித்து முடித்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வர்றோம். ஸோ வந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, யாராச்சும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து செரியை வந்து வெயிட் பண்ணணும். நம்ம எவ்வளோ பறிச்சிருக்கோம் அப்படின்னு வெயிட் போடணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து அவங்களுக்கே கொடுத்துடலாம். நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு மட்டும் ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஏதாச்சும் டென்ட்டுக்கு கம்பி ஊன்றதுன்னா வந்து கீழே குழி பறித்து அதை உள்ளே ஊனுவோம் இல்லையா, இங்கே வந்து மேலேருந்தே அதை தட்டி ஊன்றாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கு. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லோரும் மாஸ்க் போட்டு வந்திருந்தாங்க. ஸோ சேஃப் அண்ட் சவுண்டாக சூப்பராக செரி பிக்கிங் முடித்தாச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் எங்கள் செரி பிக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.